ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா எது சைல தீபம். ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி ராமானுஜரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எதுகுரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜிய சுவாமியின் நிர்ஹேதுக கிருபையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனீயர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டீன் புற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாச தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜிய சுவாமிகள் திருவள்ளம் பற்றியிருக்கிறார். இந்த உபன்யாசத் தொடரில் இன்றைய தினம் திருக்கண்ணபுரம் என்னும் திவதேசத்தின் பெருமையை விளக்க வருகிறார் கோமடம் உபே ஸ்ரீ மாதவாச்சாரியார் சுவாமி அவர்கள். வாருங்கள், நாமும் இந்த திவதேச தரிசனத்தில் தொடர்ந்து பயணித்து சத்தை பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணாபாரீண ஹே மாதவா ஹே ராமானுஜா ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீகாக்ஷமாம் ஹே கோபீ ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா கோதூளி தூசரித கோமள கேசவேஷம் கோபால பாலக சதைஹி அனுகம்யமானம் சாயம் ஸ்வயம் பிரதிக்ருஹம் பசுபந்தனார்த்தம் கச்சந்தமச்சுத சிசும் பிரணதோஸ்மி நித்யம். இடியேன் தாசானுதாசன் திருவல்லிக்கிணிலேந்து கோமடம் மாதவாச்சாரியதாசன். இப்பொழுது சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு திவதேச வைபவங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்க வேணும் என்பதாக ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராக எதிசார்வபௌமராய் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜெயர் சுவாமி இந்த சந்தர்ப்பத்திலே திவ்யதேச தரிசனம் அப்படிங்கிற தலைப்பிலே 108 திவ்யதேசங்களையும் மற்றும் அபிமான ஸ்தலங்களையும் உபன்யாச ரூபேண மங்களாசாசனம் செய்ய அபிப்பிராயம் கொண்டு அடியேனையும் இவ்விஷயத்திலே ஆட்படுத்தி அடியேனுக்கு கொடுத்த தலைப்பாக திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்யதேசம் பற்றி சாதிக்கும்படியாக அடியேனை பணித்ததின் காரணமாக திருக்கண்ணபுரம் ஸ்தல வரலாறு என்ன, ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்ன, அமைந்த விஷயம் என்ன என்பதெல்லாம் ஒரு சிற்சில மணித்துளிகளிலே அதை அனுபவிக்க பெறலாம் என்று ஆசைப்பட்டு அடியேன் இப்பொழுது திருக்கண்ணபுரம் விஷயமாக சொல்ல விழைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கண்ணபுரம் அப்படிங்கிறது அங்கு எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது சர்வேஸ்வரனாக சர்வஜன சமாஸ்ரீனாக கொண்டு திருக்கண்ணபுரத்திலே கோயில் கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரியறது. எல்லீரும் அவனை சென்று ஆசிரியுங்கோள், அதாவது எல்லீரும்னா இந்த உலகத்திலே மனுஷன்னு ஒத்த உண்டானாகில் எம்பெருமானை காணும் பொருட்டாவது அவனை சென்று அவனைத்தான் ஆசிரியிக்க வேணும்படியாக இருக்கக்கூடியவன், அதனாலே ஆசிரியுங்கோள், ஆசிரியிக்கும் இடத்திலே அவன் திருவழிகளிலே பக்தியை பண்ணுங்கள், பக்திக்கு உபகரணம் இல்லாதார் பிரபக்தியை பண்ணுங்கோள், அதற்குரிய அத்தியவசாயம் இல்லாதார் உக்தி மாத்திரத்தையாகிலும் சொல்லுங்கோள், அவ்வளவே கொண்டு அவன்தான் நம்மை கைவிட மாட்டான், ஆன பின்பு
எல்லோருமக்கு அவனை ஆசிரியுங்கோள் என்று பரோபதோஷ ரூபமாக ஆழ்வார்கள் எல்லாரும் நமக்கு சாதிக்கிறார்கள். உக்தி மாத்திரம்னு சொல்லும் பொழுது திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொன்னாலே போரும். என் ஊரை சொன்னான், என் பெயரை சொன்னான், என் அடியார்களுக்கு தொண்டு செய்தான், அவர்களுக்கு விடாய் தீர ஜலம் கொடுத்தான் என்று பலவிதமான விஷயங்களை கொண்டு ஆனுஷங்கிக பிராசங்கிக ஏதாவது ஒரு விஷயமாக எம்பெருமான் நம்மளை கலிகாலத்திலே ஏற்றுக்கொண்டாதான் உண்டு அப்படிங்கிறதுனாலே அவனை ஆசிரியிக்க தகுந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஒரு கால் பக்தி பண்ண தெரியவில்லை என்றாலும் கூட பிரபத்தியையாவது பண்ண வேண்டாமோ? பிரபத்தியும் பண்ண தெரியல என்றால் அவன் பெயரை சொன்னாலே போரும். சௌரிராஜ பெருமாள்னு சொன்னா போரும், திருக்கண்ணபுரம்ன்ற திவ்யதேசத்து பெயரை சொன்னால் கூட போரும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய சௌலபியசீலத்தை எடுத்து காட்டுகிறார்கள் மகான்கள். அங்க இந்த சௌரிராஜ பெருமாளுடைய திருக்கோவில் அதனுடைய தலவரலாறுன்னு பார்க்கும் பொழுது அங்க உள்ள மூலவர் நீலமேக பெருமாள் என்று சொல்லும்படியாக நீலமேக சியாமலன் என்றெல்லாம் சொல்லும், கார்மேக பெருமான் கார்வானத்துள்ளான் சொல்லும்படியாக திவ்யதேசங்களா இருந்தாலும் கூட அந்த கார்னு சொல்லும் பொழுது நீல மேகத்தை குறிக்கிறது இல்லையா? காலமேகம் காலமேகத்தை அன்றி வற்றொன்றிலும் கதியே என்று ஆழ்வார்கள் பல பாசுரங்கள் இருக்கே, அதனால எம்பெருமான் மூலவராக அங்கே நீலமேக பெருமாளாக எழுந்துள்ளிருக்கிறார். தாயார் கண்ணபுர நாயகி, திருக்கண்ணபுரமாக இருப்பதனாலே கண்ணபுர நாயகி. அங்க உற்சவ பெருமான் தான் ஆச்சரியமாக சௌரிராஜ பெருமாள் என்ற திருநாமத்தோடு எழுந்துள்ள சௌரி என்பது தலைமுடியை குறிக்கும். மைவண்ண நறுங்குஞ்ச குழல் பின் தாழை என்ற திருநந்தாண்டகத்தில் சாதித்த பிரகாரம் ஆச்சரியமான திருக்குழல் கற்றைகளோடு இருக்கிறதுனாலே சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற திருநாமமும், அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் நித்திய புஷ்கரிணி தீர்த்தம், அந்த விமானம் என்று பார்க்கும் பொழுது உத்பலாவதக விமானம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான அந்த திவ்யதேசத்தினுடைய விசேஷங்கள் இதெல்லாம். இது இப்பேறுபட்ட ஒரு சப்த புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். சப்த விஷயங்கள் என்னன்னு கேட்டா, ஸ்தலம், வனம், நதி, சமுத்திரம், நகரம், தீர்த்தம், விமானம் என்று விஷயத்தை சொல்லும். கஷேத்திரமோ இது வந்து கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு பெயர், அதனாலேயே கஷேத்திர விசேஷம் பெருமை பெற்றது. அதுக்கு அடுத்தபடியா ஸ்தலம்னு எடுத்து பார்க்கும் பொழுது சௌரிராஜ பெருமாளே எழுந்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம்ங்கிற ஸ்தலத்தோடே ஆச்சரியமாக இருக்கு. வனம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் மறுபடியும், நதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே ரொம்ப ஆச்சரியமாக தெற்கிலே வெட்டாறு அப்படிங்கிற ஆறு ஓடும்படியாகவும் வடக்கிலே திருமலைராயன் ஆறு என்று ரெண்டு விதமான ஆறுகள், வடக்கிலே திருமலைராயன் ஆறு தெற்கிலே வெட்டாறு. அந்த திரு ஐயாறுன்னு சொல்லும் பொழுதே வெண்ணாறு வெட்டாறு காவிரி குடமுழுக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல இந்த இடத்துல இந்த வெட்டாறுங்கிற நதி ஓடுகிறதாக சாதிக்கிறார்கள். ஆக நதியும் வந்துடுத்து, சமுத்திரம் பக்கத்திலேயே வங்காள விரிகுடா சமுத்திரம், நகரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இத பேறுபட்ட மாநகரமாகிய நாகப்பட்டினத்திலே எப்பேறுபட்ட சௌந்தர்யராஜ பெருமாள் எழுந்திருக்கிறாரோ அதிலிருந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகரம். தீர்த்தம்னு சொல்லும் பொழுதே நித்திய புஷ்கரிணி தீர்த்தமாக இருக்கு. விமானம் உத்பலாவதக விமானம், அதனால இந்த சப்த புண்ணிய க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். இது ஆச்சரியமாக இந்த இடத்துல எம்பெருமான் திருவாஷ்டாட்சர ரூபமாகவே இருக்கிறார் அப்படிங்கிறதாகவும் நமக்கு காட்டப்படுறது. இந்த பெருமாளை மனசால ஸ்மரணம் ஸ்மரண மாத்திரேன அல்லது உக்தி மாத்திரேன இவருடைய விஷயத்தை எல்லாம் சொல்ல சொல்ல சாட்சாத் என்னுடைய துன்பங்கள்லாம் கூட விலகும். துன்பம் இங்க விலகிறது என்னது, இங்க பாப புண்ணிய விஷயங்கள் எது இருந்தாலும் அத்தனையும் போய்விட வேணும் அப்படிங்கறதுதான் இங்க விசேஷம் இல்லையா? அதனால இந்த பெருமாளை நினைக்க நினைக்க இவருடைய திருப்பெயரை அல்லது சொல்ல சொல்ல எல்லா விதமான புண்ணிய பாபங்கள் விதூய அப்படின்னு சொல்லும்படியாக வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அது போல புண்ணிய பாபங்களை கழித்து எம்பெருமான் தானே தன் திருவடியில சேர்த்துக் கொள்ளுவன் அப்படிங்கிற பெரிய பெருமை வாய்ந்தவர் இப்பேற்பட்ட திருக்கண்ணபுரத்து எம்பெருமான். பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது பெயர். இந்த இடத்துக்கு கீழ வீடுன்னு சொல்லுவார்கள். மொத்தம் நாலு வீடுகள் உண்டு பொதுவாக உலகத்துல, கீழ வீடு, மேல வீடு, வடக்கு வீடு, தெற்கு வீடு என்று. ஆக இதுல மேல வீடுன்னு சொன்னா சாட்சாத் பூலோக வைகுண்டமாகிய திருவரங்கம், அதாவது இந்த திவ்யதேசத்திலேருந்து பார்க்கணும், மாயவரத்திலேருந்து நின்று பார்த்தோமானா மேற்கு பக்கத்திலே இருக்கக்கூடியது திருவரங்கம், அதனால அதுக்கு மேல வீடுன்னு பெயர். அதுக்கு அடுத்தபடியாக
வடக்கு வீடுன்னு கொண்டு போனால் திருவேங்கடம், அங்கிருந்து வடக்கு திருவேங்கடத்துல இருக்கு, திருவேங்கடத்தை சொல்லப்படுறது. மூணாவது தெற்கு வீடுன்னு சொல்லும்படியான திருமாலிரும் சோழ மலை, திருமாலிரும் சோழ எம்பெருமான் அழகன் அவன் தெற்கு வீட்டுல இருக்கிறான். ஆக கீழ வீடுன்னு சொல்லும்படியான இந்த திவ்யதேசம் திருக்கண்ணபுரம், நமக்கு கீழ் நோக்கி செல்ல வேணும் என்று சொல்லும்படியாக கீழ திசையிலே எழுந்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தோடு எழுந்துள்ள இருக்கிறான். ராஜகோபுரம் அத்தியாச்சரியமானது, அது எவ்வளவு பெரிய உயரம் என்று எண்ணி பார்க்கவே முடியாதபடி 95 அடி உயரம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கருவறையிலே கர்ப்ப கிரகத்திலே பெருமாள் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். தாயார் கண்ணபுர நாயகி தனி சந்நிதியிலே சாட்சாத்து கிழக்கு நோக்கி வீற்றிருந்து காட்சி கொடுக்கிறார் எல்லோருக்குமாக. இந்த திருமால் இந்த இடத்துல திருவஷ்டாட்சர திருமேனியோடு எழுந்தொழிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை. அதனால இது அஷ்டாட்சர மகாமந்திர சக்தி உடைய க்ஷேத்திரம் என்றும் சொல்லப்படுறது. திருமங்கை ஆழ்வாருக்கு இவ்விடத்திலேதான் பெரிய இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல வேணும், இருந்தாலும் அவகாசம் கருதி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுகிறோம். திருமங்கை மன்னனுக்கு திருமந்திர உபதேசம் பண்ணின ஸ்தலம், எப்பேற்பட்ட எம்பெருமான் வந்து திருமங்கை மன்னனுக்கு உபதேசம் பண்ணினான்னு சொல்லும்போது திருநறையூர் அங்க இருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் சாட்சாத்தாக அவருக்கு திருமந்திர உபதேசம் பண்ணினார். அந்த திருமந்திரத்துக்கான வியாக்கியானத்தை தந்தருளினவர் திருக்கண்ணபுரம். அதனாலதான் திருநறையூர் திருக்கண்ணபுரம் இரண்டுத்துக்குமே 100க்கு மேல பாசுரங்கள் ஆச்சரியமா இருக்கு. திருக்கண்ணபுரத்துக்கு 104 பாசுரங்களை சாதிச்சிருக்கிறார் திருமங்க மன்னன். காரணம், உபதேசம் பண்ணின பெருமாள், ஆச்சாரியனாக திருமங்க மன்னனுக்கு எழுந்தொருள் இருந்த பெருமாளா இருப்பதனாலே இப்பேற்பட்ட விசேஷம் திருமந்திர அஷ்டாட்சர திருவஷ்டாட்சரத்தோட அந்த திருமேனியோடு எழுந்திருக்கக்கூடிய பெருமாள்னு கொண்டாடுறார் திருமங்க மன்னன். ஒரு சந்தர்ப்பம் ராவண வதம் ஆச்சு, அயோத்தி திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே ராமனை பிரியத்துக்கு மனசே இல்லாம விபீஷன் ஆழ்வான் ரொம்ப தாபப்பட்டான். அப்படி வருந்திய விபீஷணனுக்கு ராமர் தன் நடையழக காட்டி அருள் செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்படியாக இது ஒரு தனியான ஒரு சன்னதி இன்னும் கூட உள்ளதாக சாதிக்கிறார்கள் இவ்விடத்திலே. அதனால இது ராவணவதமான பிறகு விபீஷன் ஆழ்வானுக்கு நடையழகை காட்டின ஸ்தலம் என்று கூட சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரியறது. இவ்விடத்திலே சாட்சாத்து ராமானுஜருக்கும் தனி சன்னதி உள்ளது. பெருமாளுடைய கையிலே சக்கரம் சாய்ந்த நிலை, அதாவது பிரயோக சக்கரமாக இங்கு இருக்கக்கூடியது. தன் பக்தனுக்கு எங்கேயாவது துன்பம்னு ஒண்ணு வந்து கொடுத்தாலும் அதை தீர்க்க தயாராக நிலையில் உள்ள எம்பெருமான் அப்படின்னு காட்டும்படியாக பிரயோக சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறார் இந்த சௌரிராஜ பெருமாள். ஏதாவது இங்கே எவ்வளவோ ராட்சசர்கள் அரக்கர்கள் அந்த கொடிய அசுரர்கள் இருந்திருக்கலாம், அவள் தொல்லையிலிருந்து தங்களை காப்பாத்தி கொள்ள வேண்டி முனிவர்களுக்காக அங்க எம்பெருமான் தன் சக்கராயுதத்தை அப்பேறுபட பிரயோகித்து வீகடாட்சன் அப்படிங்கிற அசுரனை அழித்த ஸ்தலம் என்பதனாலே இந்த பெருமாள் தன் வலக்கரத்தை நீட்டி சக்கராயுதத்தை வீசுவது போல காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு அங்க தெரியுது. கோவிலுக்கு தென்புறத்திலே ஒரு தடாகம் இருக்கு, அத ஒரு பூதம் இன்னைக்கும் காப்பதாக ஐதிஹ்யம். அதனால இது பூதாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பூதம் லோகம் தோன்றிய போதே அப்பொழுது அங்கு அது தோன்றி வடக்கு பார்த்து எப்போதும் பெருமாளையே தியானம் செஞ்சுட்டு இருக்கான் இப்பேற்பட்ட பூதம். எப்படி விருத்ராசுரன்கிற ஒரு அசுரன் எம்பெருமான அப்படி கொண்டாடினானோ, பிரகலாத ஆழ்வான் அசுராம்சமாக பிறந்து ஆனாலும் எம்பெருமானே கதின் இருந்தானோ, விபீஷண ஆழ்வான் அப்பேற்பட்ட அசுர ஜாதியிலே பிறந்தவனாக இருந்தாலும் அசுரன் சொல்லிக்கிறார்கள், அவர்களெல்லாம் அசுரனாக மாறிவிட்டார்கள், இருந்தாலும் விஸ்ரவசு அப்படிங்கிற பிராமண குமாரர்கள் தானே. அப்பேற்பட்ட விபீஷண ஆழ்வான் எப்பேற்பட்ட பக்தி பண்ணினானோ, அது போல இந்த ஒரு பூதம் அப்படிங்கிறது பொதுவாகவே வைணவத்திலே பூதம்னு சொன்னா வைஷ்ணவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, பூதத்தாழ்வார்னு சொல்றோமே. அதனால அப்பேற்பட்ட இந்த பூதம் இன்றைக்கும் வடக்கு நோக்கி எம்பெருமானை எப்பொழுதும் பார்த்தபடி அதையே தியானம் செய்து கொண்டு இருக்கான் இன்னைக்கும் கூட. இந்த தடாகத்தினுடைய சிறப்பு, இந்த தடாகத்தின் நீர் எத்தனை கொடிய நோயா இருந்தாலும் அதையும் தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறதாக அமைகிறது. ஏன்னா பொதுவாக ஜனங்களுக்கு பலனும் சொல்லி தர வேணும் அப்படிங்கிறதுனால இந்த விதமான பலன்களையும் சொல்லுகிறார்கள். கோவிலுக்கு எதிரே நித்திய புஷ்கரிணி அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் நித்திய புஷ்கரிணி தான் இந்த இடத்துல தீர்த்தம். அதன் பிரதான பகுதியில் படிக்கட்டு மேல்புறம் தீர்த்தக்கரை ஆஞ்சநேயர் அப்படிங்கிற அங்க ஒரு சன்னதி இருக்கு.
இவனும் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படிலாம் சொல்லின்னு வந்துருக்கிறா. ஒரு சந்தர்ப்பம், இப்ப இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஸ்ரீதரன் அப்படிங்கிற பட்டர் பெருமாளுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்தார். அதிகமான சேவை செய்யக்கூடியவர், எம்பெருமானத்துல அபரிமிதமான பக்தி உடையவர். அவர் மஞ்சரிங்கிற ஒரு தேவதாசி பெண்ணின் வலையில போய் விழுந்துட்டார். எப்படி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தேவதேவிங்கிற இடத்திலே கொண்டு போய் விழுந்தாரோ அதனாலேயே தாபப்பட்டாரோ, அது போல இவர் மஞ்சரி அப்படிங்கிற தேவதாசியினுடைய இடத்துல போய் அவள் வலையில போய் விழுந்துட்டார். ஒரு நாள் மன்னர் ராக்காலத்திலே கோயிலுக்கு வந்தார். தாசியின் வீட்டில் இருந்த பட்டருக்கு மன்னர் வரப்போகும் செய்தி தெரிவிக்கப்பட்டது. அந்த மன்னருக்கு கொடுப்பதற்காக தாசியின் தலையில் இருந்த பூவையே ஸ்ரீதரன் கொண்டு போனார். வேற புஷ்பம் எதுவும் இல்லை அவர்களிடத்தில். அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு போனார், மன்னர்கிட்ட அதை பிரசாதமாக கொடுத்தார். அதுல முடி இருக்கிறத பார்த்துட்டு, இந்த திவ்யதேசத்தில் பெருமாளின் தலையில் முடி உள்ளதா அப்படின்னு கோபமா கேட்டாராம். இதை பார்த்துட்டு பட்டரும் பெரும் நடுக்கத்தோட, ஆமாம் மன்னரே அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரும் முடி உண்டு அப்படின்னு தான் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு பொய்ய சொல்லிட்டார். மறுநாள் மேல மன்னர் தேர்ல வந்து பார்ப்பதற்காக தெரிவித்தாக சென்று சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து பார்ப்பேன் என்று சொல்லிட்டு போய்விட்டாராம். பட்டர் பெருமாளை சரணடைந்தார், தன்னை மன்னித்து காக்க வேணும் என்று அப்படி ஒரு அபராத க்ஷமாபண பிரார்த்தனம் பண்ணினார். மறுநாள் மன்னர் வந்து பார்த்தபோது கிரீடம்லாம் அகற்ற சொன்னார்கள். கிரீடத்தை அகற்றினார், திருவபிஷேகம் காட்டப்பட்டது, பெருமாளுக்கு முடி இருந்தது. அதை சோதிக்க மற்ற வேற பட்டர்கள், ஏன்னா இவர் ஏதாவது ஒட்டி வச்சிருப்பாரோ முடி அப்படிங்கிறதுக்காக, இவர் என்ன பண்ணினார், வேற பட்டர்களை கொண்டு அந்த முடியை பிடிச்சு இழுக்க வேணும்னு சொல்ல, அவர்களும் முடி பிடிச்சு இழுக்க அந்த இடத்திலிருந்து ரத்தம் கொப்பளித்து சில துளி மன்னர் மேலேயே பட்டது. அப்பொழுதுதான் பெருமாளிடம் தன்னை மன்னித்து தனக்கு காட்சி கொடுக்க வேண்டினார். அப்பொழுது எம்பெருமான் அவருடைய வேண்டுகோளை பெருமாள் ஏத்து காட்சி கொடுத்தார். பெருமாள் தலையில் முடி இன்னைக்கும் இருக்கு, அதனால்தான் அவருக்கு சௌரிராஜ பெருமாள்ங்கிற திருநாமத்தோடு எழுந்துள்ளிருக்கிறார். கோயில் ஆழ்வார் சன்னதிக்கு இடதுபுறம் ஒரு சிறிய கோவில்ல முனையதரையர் அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்கு. இவர் 20 நாடுகளுக்கு தலைவராக இருந்து மன்னருக்கு செய்ய வேண்டிய கப்பத்தை எல்லாம் வசூல் செய்து, எப்படி திருமங்கை மன்னர் முதல்ல ராஜாவாக இருந்து கப்பத்தை எல்லாம் பேரரசனுக்கு சாத்தி வந்தாரோ, அதுபோல இவர் கப்பத்தை எல்லாம் வசூல் செஞ்சு மன்னரிடம் சேர்க்கும் பணி செய்யக்கூடியவர் இவர். இவருக்கு முனையதரையர் அப்படின்னு பெயர். இவர் பெருமாள் ஆழ்ந்த பக்தி கொண்டவராக இருந்தார். ஒரு சமயத்துல நாட்டுல கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ முனையதரையர் தான் வசூலித்த கப்பை எல்லாத்தையும் அரண்மனைக்கு கொடுக்காம, அதை செலுத்தாம கோவில் ஆராதனையிலும் அடியார்களுக்கு அன்னம் வழங்குவதிலுமேயே செலவழிச்சுட்டார். அதை எம்பெருமானுக்கு திருவாராதனை கண்டறலும், அதுக்கும் பணம் இல்லாம போயிடுத்து, பஞ்சம் வந்தது. அதனால எந்த கப்பத்தை அவர் வந்து வசூலித்தாரோ அதையெல்லாம் இதற்கு செலவழித்தார். கூடவே அடியார்களுக்கு அன்னம் வழங்குவதிலையும் செலவழிச்சுட்டார். அந்த முனையதரையர் வசூலித்த கப்பத்தை பேரப்பட்ட கணிகைக்கு கொடுத்து விட்டதாக மன்னர் கேள்விப்பட்டார். ஓஹோ, இந்த கணிகைக்கு கொடுத்து விட்டாரோ, அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். உடனே பெருமாள் மீது முனையதரை போலவே பெரும் பக்தி கொண்ட அந்த கணிக்கை 5 நாட்களுக்குள் மன்னர் முனையதரையரை விடுதலை செய்யாவிட்டால் தீக்குளிப்பதாக சபதம் கொண்டாள் ஒருத்தி. பெருமாள் மன்னர் கனவில் தோன்றி முனையதரையரை விடுவிக்க செஞ்சார். கணிகை தீயில் விழும் நேரத்தில் அவள் தீர்ப்பாய் அவள் கீழே தீ பாஞ்சுடாம அவளையும் தடுத்தார். அன்று இரக்கு கணிகை பொங்கல் செய்து மானசீகமாக பெருமாளுக்கு இதை வந்து படைக்கணும் என்று ஆசைப்பட்டு எம்பெருமானுக்கு நிவேதனமாக கொடுத்து விட்டு அவளும் சாப்பிட்டாள். மன்னர் காலையில வந்து பார்த்தா பெருமாள் சன்னதி கதவை திறந்த போது அந்த பெருமாளுடைய திருமேனியிலே பொங்கலோட நெய் வடிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார்கள் எல்லாரும். அந்த பொங்கல் கணிகை வீட்டிலிருந்து பெருமாள் சன்னதி வரை இறைஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ நடந்தது இதுதான்னு புரிஞ்சுட்டார்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சு பெருமாளுக்கு அர்த்த ஜாமத்துல பொங்கல் அமுது செய்து நிவேதனம் செய்யப்படுறது. இன்னைக்கும் அந்த அதுக்கு பேர் முனையோதரன் பொங்கல், இல்ல முனையதரையன் பொங்கல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த திவ்யதேசம் இன்னைக்கும் அதுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது அந்த பிரசாதம் அந்த அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு நமக்கும் கிடைக்கும். இந்த திவ்யதேசத்துல உற்சவ பெருமாளுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அபிஷேகம், மற்ற நாட்கள்ல அவருடைய திருவடிக்குத்தான் திருமஞ்சனம் செய்யப்படுறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். மூலவருக்குத்தான் இங்கு தினமும் திருமஞ்சனம் செய்யப்படுறது. இந்த ஸ்தலமே பூலோக, இதுவும் ஒரு பூலோக வைகுண்டம் என்று தனியாக இருக்கிறது சொல்லப்படுறதுனாலே தனியாக வைகுண்ட வாசல் அல்லது சொர்க்க வாசல் அப்படிங்கிறது கிடையாது இந்த திவ்யதேசத்துல.
இந்த இன்னைக்கும் பல ஸ்தலங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பாரத தேசத்துல கூட தமிழ் நன்றாக தெரிஞ்சவர்கள் குழந்தைய தாலாட்டனம் அப்படின்னு சொன்னா பெருமாள் திருமொழியிலிருந்து குலசேகர ஆழ்வார் சாதிச்ச மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோகன் முடிகள் சிந்து வித்தாய் சம்பொன் சேர் கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று ஆச்சரியமாக அந்த எம்பெருமான குலசேகர ஆழ்வார் சாதிச்ச பாசுரங்களைத்தான் எடுத்து குழந்தைகளுக்கே தாளாட்டுவர்கள். கண்ணபுரத்து என்னமுதே முதல்ல அந்த ஆழ்வார் பாடும் பொழுது எப்படி இருந்தார், அதன் பிறகு அந்த நிலைமை என்னவாக ஆயிற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல இந்த கண்ணபுரத்து பாசுரத்தை பாட ஆரம்பிச்சார் குலசேகர ஆழ்வார். முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார், மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவரேன்னு அவதாரத்தை சொல்லிட்டு ரெண்டாவது வாக்கியத்துல அவதார காரியத்தை சொல்றார். தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர்னு சொல்றார். முதல்ல அப்பேர் மண்ணு புகழ் உலகமே புகழும்படியான கௌசலை திருவயிற்றிலே அவதாரம் பண்ணினவனே என்பதனாலே கௌசல்யா சுப்ரஜா ராமாகா என்று விஸ்வாமித்திரர் எதை சொன்னாரோ அதை சாதிக்கிறார். கௌசல்யை சுப்ரஜையாக ஆனால் ராமனை பெத்தெடுத்ததுனாலே அப்படின்னு ஒரு அர்த்தம். கௌசல்யனுடைய சுப்ரஜையாக இருக்கக்கூடிய ராமபிரானே அப்படின்னு ராமபிரானுக்கும் இது அன்வயம் பண்ணிடுவோமானால் அப்பேற்பட்ட கௌசல்ய மாதாவினுடைய திருவயிற்றிலே வந்து அவதரித்த எம்பெருமானே சுப்ரஜனான எம்பெருமானே ராமனேன்னு அழைக்கிற விதம் அங்க. அதனால அங்க கௌசல்யை இட்டுத்தான் அந்த இடத்திலே விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கிறார். அதே போல மண்ணு புகழ் கௌசலை தன்னா இவர் எடுக்கிறார், ஏன் தசரதன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா விஸ்வாமித்திரருக்கு ஆயிரம் விசாரம் பண்ணிதான் ராமனையே கொடுத்தார் தசரதர். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம்ங்கிற வேத வாக்கியத்தை கொண்டு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்று ஆயிரம் வேத வேதாந்தங்களை சொன்னாலும் கூட தசரதற்கு அதான் எடுபடல. அந்த சந்தர்ப்பத்துல ஊனசோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனகா என்றெல்லாம் சொல்லும்படியாக அந்த ராமபிரான் ஊனசோடச வருஷன் பன்னிரண்டு வயசும் நிரம்பாத பால்மனம் மாறாத குழந்தை, அவனையா வதத்துக்காக கூப்பிடுகிறீர்கள், உங்களுடைய ஆச்சரியமான என்னவோ ஒரு யாகம், அந்த யாகம் ஆறு நாள் நடத்த போறேன்னு சொல்லுகிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ராத்திரிஞ்சரர்கள் சொல்லக்கூடிய அசுரர்கள் வரும் பட்சத்திலே ராத்திரியிலே இவன் கண் உறங்க பால்மனம் மாறாதவன் சாயங்கால மாலை வேளைக்கு பிறகே உடனே தூங்கக்கூடிய ராமபிரானாச்சே, அதனால ராஜீவ லோச்சனஹானரங்க ராஜீவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை எப்பொழுது சூரியன் அஸ்தமயம் ஆகிறானோ அப்பொழுது கூம்பிடுமே, அதுபோல இவன் திருக்கண்களும் கூம்பிவிடும் அப்படிங்கிற அர்த்தத்திலே அவன் சீக்கிரமே தூங்கக்கூடியவனாச்சே. அசுரர்கள் ராத்திரிஞ்சரர்கள்னு பேராச்சே, அவர்களை எப்படி இவன் சம்மகாரம் பண்ணுவன் அப்படின்லாம் ரொம்ப தாவப்பட்டு அழுது சொன்னார். ஆயிரம் விசாரப்பட்டார். அப்புறம் கோபம் கொண்டு கோபமே படமாட்டேன்னு இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டு நீ குலம் கோத்திரம் ஏன்னா மித்யா பிரதிஜா காக்குஸ்தா சுகீபவச பாந்தவா என்று சொல்லும்படியாக நீ பொய்யான பிரதிஜையை பண்ணிட்டு வந்ததும் வராததுமாக நீ எதை கேட்டாலும் தரேன்னு சொன்னவன் இப்பொழுது உன்னுடைய பொய்யா போய்விட்டது உன்னுடைய பிரதிஜை, நான் புறப்படுறேன்னு கோபத்தோட புறப்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் வசிஷ்டரும் அவ குல குருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் சிபாரிசின் பேரில் ராமனை தந்தார் என்று. ஆக அந்த ராமபிரானுக்கு அப்பேறுபட்ட விசேஷங்கள்லாம் நிறைய சொல்லப்படுறது. அந்த அதனால்தான் தசரதன் பெயரை சொல்லாம தசரத சுப்ரஜா ராமான்னு சொல்லாம கௌசல்யா சுப்ரஜா ராமான் விஸ்வாமித்திரரும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதே அந்த அந்த அடி ஒற்றியே அந்த நடையை கொண்டு குலசேகர ஆழ்வாரம் சாதிக்கும் பொழுது மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று இந்த தோற்றம் தானே தவிர அவதாரம் தானே தவிர கர்ப்பவாசம் பண்ணி வந்தான் அப்படிங்கிறது இல்லை இல்லையா. அதனால சொல்லும் பொழுதே கண்ணு மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, மணிவயிறு உனக்கு வாய்த்தவனே, அப்பேறுபட்ட மணிவயிறு வாய்க்கும்படியான பாக்கியத்தை அவளும் பெற்றாளே என்று சொல்லும்படியாக முதல் அவதாரத்தை சொன்னார். அடுத்தபடியாக அவதார காரியம் தென்னிலங்கை என்ன காரியம், அவதார காரியம் என்ன, ராவண வதம். அதை சொல்லிட்டு தானே பெருமாளை அவதாரம் பண்ணுகிறார். ராவணன வதம் பண்றேன், பூண்டோட சபுத்திர பாந்தவ எல்லாரையும் பூண்டோட ஒழிச்சுறேன்னு சொல்லித்தான் அவதாரம் பண்றார். தேவர்கள்ட்ட சொல்லும் போது பயம் தேஜத பத்ரம் வகாஹி தாத்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திர சாமாத்திய சமித்ரே ஜாதி பாந்தவம் எல்லாரையும் பூண்டோட ஒழிச்சுறேன்னு சொல்ல பெருமாள் அவதாரம் பண்ணது அந்த காரியமா இருப்பது, அந்த காரியம்தான் முக்கிய லட்சியமா இருப்பதனாலே
தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் என்று ராவணவத பர்யந்தமாக முக்கிய காரியம் எதுவோ அவதார காரியம் எதுவோ அதை இரண்டாவது வாக்கியத்தில் சொன்னார். கடைசி இரண்டு வாக்கியத்திலே குலசேகரால் என்னவாக ஆனார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தன் முதல்ல ஆழ்வார் அந்த ரெண்டு வாக்கியத்தை சொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வாராக இருந்தார், தன் நிலைமையில இருந்தார். கடைசி ரெண்டு வரிய முதல் பாட்டுல கடைசி ரெண்டு வரிய சொல்லும் பொழுது கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலுன்னு சொல்லும் பொழுது கௌசல்யா மாதாவாக அவர் மாறிவிட்டார். ஏன்னா என் அமுதே என் கர்ப்பத்தில் தோன்றினவனேன்னு சொல்றபடியாக அர்த்தத்தில் ஆச்சரியமாக, அதாவது கண்ணினன்மா மதில் புடை சூழ் அப்பேற்பட்ட திருக்கண்ணபுரம் மதிலாலே சூழப்பெற்றதாக இருக்கக்கூடிய கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே அப்படின்னு சொல்லும் பொழுது கருமுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் அப்படிங்கிறதாலேயோ பெய்யுவா கருநிறம் கருமாவகில் போல் வண்ணா அப்படின்னு சொல்லும்படியாக அந்த கருமை நிறத்தை சொல்லாம என் கருமணியேன என் கர்ப்பத்தில் தோன்றினவனேங்கிற அர்த்தத்துல சாதிக்கிறார் பெரிய வாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியானம் சாதிக்கும் பொழுது. ஆக தன் கர்ப்பத்தில் தோன்றியதுனாலே என் அமுதே அப்படின்னு ஒழுங்க கருமணியே என்னுடைய என் அமுதே என்ன இருந்தாலும் தன் குழந்தையை உச்சி முகந்து கொள்ளும் இருப்பதனாலே இன்னமுதே இராகவனே காலேலோ என்றெல்லாம் சொல்லும்படியாக அத்தியாச்சரியமான விஷயங்கள். இதுல பாசுரங்கள் சாதிச்சது ஆழ்வார் ஆழ்வார் பாசுரங்கள் எடுத்தோமானா நம்மாழ்வார் 11 பாசுரங்களாலே சாதிச்சிருக்கிறார். குலசேகர ஆழ்வாரும் 11 பாசுரங்கள் சாதிச்சிருக்கிறார். திருமங்கை மன்னன் சொல்ல முடியாது எவ்வளவோ பாசுரங்கள், 104 பாட்டுகள், அத்தனை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். 104 மங்களாசாசனம் சாதிச்சிருக்கிறார் இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை பத்தி. ஆண்டாளும் ஒரு பாட்டு தான், பெரியாழ்வாரும் ஒரு பாட்டிலே சாதிக்கிறார் தெரியல. பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி அப்படிங்கிற அந்த பாசுரத்திலே மண்ணு குறுங்குழியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலை கரசே கண்ணபுரத்தமுதே என்னவலங்கலைவாயின்னு சொல்லும்படியாக செங்கீரை பருவம் அப்படிங்கிற பாட்டுகளை பாடும் பொழுது மண்ணு குறுங்குழியாய் அப்பேற்பட்ட புகழ் மங்கி கிடக்கக்கூடிய புகழெல்லாம் தோன்றும்படியாக அப்பேற்பட்ட மண்ணும்படியாக குறுங்குடியாய் வெள்ளரையாய் திருவள்ளரை எம்பெருமானே மதில் சூழ் சோலைமலை கரசேன்னு சோலைமலை திருமாரின் சோலைமலையை சொல்லிட்டு கரசியில கண்ணபுரத்து அமுதே அப்படின்னு சாதிக்கிற ஆறாவமுதாக இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் திருக்குழந்தையிலே ஆறாவமுதுதான். இங்க கண்ணபுரத்தும் அமுதேன்னு சாதிக்கிறார் பெரியாழ்வார். என்னவலங்களைவாய் சொல்லும்படியாக பெரியாழ்வார் சாதிச்ச மங்களாசாசனம். ஆண்டாள் சாதிக்கும் பொழுது காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்ட வந்து என் கைப்பத்தி தன்னுடும் கூட்டுமாக நீ கூடிடு கூடல் கூடல் இழைக்கிற சந்தர்ப்பத்தில் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் என்று ரொம்ப ஆச்சரியமா திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையும் சேர்த்து தான் அங்கு சாதிக்கிறாள். அதனால காட்டில் வேங்கடம்னு ஆரம்பிச்சு கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் வாமனாவதார அவதார விஷயத்தையும் சொல்றார். திவ்யதேசத்து விஷயம் ஆண்டாள் சாதிக்கிறாள் என்பதாக தெரிகிறது. நம்மாழ்வாரோ கேட்கவே வேண்டாம். மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகட காலை மாலை கமல மலரிட்டு நீர் வேலமோதும் மதில் சோழ் திருக்கண்ண உரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடி இணைகளே சொல்லும்படியாக வேலை மோதும் மதில் சூழ்னா எனக்கு தெரிஞ்சு இந்த திருக்கண்ணபுரம் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த திருமதில் சூழ வந்து இடிக்கும்படியாக அந்த கடல் சமுத்திரம் அவ்வளவு தூரத்துக்கு இருந்தது இப்ப எவ்வளவோ தள்ளி பின்னாடி போயிடுது நாகப்பட்டினம் வரைக்கும் போயிடுதுன்னு தெரிகிறது. வேலை மோதும் அந்த அலைகளாலே மேல மேல வந்த அந்த மதில் சூழலை இடிக்கும்படியாக மேல வந்து மோதும்படியாக கடல் அலைகள்லாம் அலைகள்லாம் வந்து மோதப்பெற்ற அப்பேற்பட்ட மதிலாலயம் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்துல எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் யாருமே சௌரிராஜ பெருமாள் ஆளின் மேல் ஜலத்தின் மேல் ஆளின் மேலால் அமர்ந்தான் அப்படின்னா அந்த ஆளிலையில் கண்பர்களுக்கு வளர்ந்தருளுபவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த சர்வேஸ்வரனை கிட்டி அனுபவித்து அதாவது நன்னி சொல்லும்படியாக அவனை கிட்டி அனுபவித்து அடியினைகள் அவனுடைய உபய பாதங்களையும் காலை மாலை கமல மலரிட்டு நீர் இரவும் பகலும் இவன் முதல்ல ஆரம்பமே மாலை நன்னின சாயங்காலத்திலே நன்னின்னு அர்த்தம் இல்ல மால்
அப்படிங்கிறது திருமால் எம்பெருமான குறிக்கிறது. அந்த த்விதீயா விபக்தி இரண்டாவது வேற்றுமை உருவிலே மால்ங்கிறவனே மாலி, ராமன் ராமனை பார்த்தேன் அந்த ராமனைன்னு சொல்றோம் இல்லையா, அது இரண்டாவது வேற்றுமை த்விதீயா விபக்தின்னு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்திலே. அப்பேற்பட்ட விசேஷத்தாலே மாலை நன்னினா திருமாலைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்பேற்பட்டவன காலை மாலை, இந்த இடத்துல மாலைன்னு சொல்லும் பொழுது சாயங்கால வேளை, காலைன்னு பார்க்காம சாயங்காலம்னு பார்க்காம இரவும் பகலும் அவனுடைய திருவடிகள்ல தாமரை பூக்களை சமர்ப்பித்து நீர் ஐயே அன்பர்களே நீங்கள் உங்களுடைய வினைகளும்படியாக பாவங்கள்லாம் தொலையும்படி தொழுது எழுமின் வணங்கி உஜ்ஜீவியுங்கள் அப்படிங்கிறார். அப்படி இந்த எம்பெருமான தோழமால் நமக்கு என்ன சுவாமி பெரிய பிரயோஜனம் ஆகும்னு கேட்டா, இவனை சரணம் அடைய வேண்டியதுன்னு சொன்னாக்கா திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான். ஏன்னா திருமங்கை ஆழ்வார்க்கு மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர் ஓன் ஆரங்கங்கூற அவதரித்த அந்த ஆரங்கத்திலே முக்கியமான பெரிய திருமொழி இல்லையா, அதுல சாதிக்கும் பொழுதே நம்மாழ்வாருக்கு எப்படி இந்த விஷயத்த 10-11 பாசுரத்தாலே அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறாரோ இதனுடைய வளர்ச்சி இதனுடைய விவரணம் தான் திருமங்கை ஆழ்வார் 104 பாசுரங்களாக அனுபவிக்கிறார். அவருக்கு முக்கியமாக திருமந்திர உபதேசம் ஆன பிறகு திருமந்திரத்தினுடைய வியாக்கியானங்கள் தந்தருளின எம்பெருமான் ஆச்சு. அதனால இவனைத்தான் போய் சரணமடைய வேணும், வியாக்கியானத்தையே அதனுடைய விவரணத்தையே தன்னை யாருன்னு காட்டி கொடுக்கக்கூடிய எம்பெருமானாக இருப்பதனாலே சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தங்கொடுக்கும் பிரான் அப்படின்றார். இந்த இடத்துல சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், சரணம் சொன்னாலே தஞ்சம் அடைக்கலம் புகுதல் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. அப்ப சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அவன் திருவடியை, அதாவது பிராட்டியோட சேர்ந்த திருவடி ஸ்ரீமன் நாராயண சரணவும் அங்க ரெண்டு திருவடியை தான் சொல்லியிருக்கு. அதிகப்படியா பகுவச்சனமும் கிடையாது ஏகவச்சனமும் கிடையாது, ஏகவச்சனத்திலே பகுவச்சனம் பகுவச்சனத்திலே ஏகவச்சனம் இருப்பதனாலே அதையெல்லாம் ஒதுக்கி எம்பெருமான திருவடி ரெண்டு திருவடி தான் சரணவு அப்படின்னு சொன்னதுனாலே இதுல பகுவச்சனமும் வராது ஏகவச்சனமும் வராது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஏக தேவரீர் எப்பொழுது எழுந்தருளிற்று அப்படின்னு கேட்கிறோம், எப்ப வந்தீர்கள்னு கேட்கிறோம் தமிழ்ல. அந்த வந்தீர்கள் சொல்றவர் ஒருத்தர் தான், ஆனா பூஜாயாம் பகுவச்சனம்ங்கிறதாலே மகான்களை எப்ப சாதிச்சது எப்ப வந்தீர் தேவரீர் இல்ல எப்ப வந்தீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பகுவச்சனம் ஆயிடுறது ஒருத்தரை பேசும் பொழுது. அது போல பகுவச்சனத்துல பேசும் பொழுது ஏகவச்சனமாக ஆக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம், உலகம் சிரித்ததுன்னா உலகம் அப்படிங்கிற உணர்ச்சி வந்துடுறதுனாலே சரணமாகும். யார்கிட்ட தனதால் அடைந்தாக்கும் தனது, அதாவது எம்பெருமான சௌரிராஜ பெருமாளுடைய திருவடியை அடைந்தால் அதுவே சரணமாகும். ஒரு கால் மரணமானால் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும்னு சொல்ல அங்க வியாக்கியானத்துல பெரியவாச்சான்கள் ஆச்சரியமா சாதிக்கும் பொழுது ஈடு 36,000 பணிகளை இதை பத்தி எடுக்கும் பொழுது மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. பின்ன மரணமானால், அதாவது இந்த சரீரம் ஆர்த்தோவா எதிவா திருப்தகான்னு சொல்லுவாரே, அது போல திருப்தன் எப்பேற்பட்டவன்னா கடைசி மூச்சு போற வரைக்கும் இருந்து எம்பெருமானே கதிந்தான் இருக்கிறான், ஆனா கடைசி மூச்சு போற வரைக்கும் இருக்கிறவன் திருப்தன் பெயர். ஆர்த்தன் யாருன்னு கேட்டா, கோம் இந்த வாழ்க்கை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோன்னு ஆழ்வார் தெரிவிச்ச பிரகாரம் இருக்கக்கூடியவர்கள் ஆர்த்தர்கள். எதிவா திருப்தகான்னார், கடைசி இந்த மூச்சு போற வரைக்கும் இருந்து எம்பெருமானே கதி கதின்னு இருந்து அவனையே சரணடைஞ்சு பரமை காந்தியாக அந்த எம்பெருமானிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய மகான்கள் அப்பேற்பட்ட பரமை காந்திகள் அவர்களை தான் மரணமானால் எப்பொழுது இந்த உடலை விட்டு இந்த ஆவி பிரியுமோ அந்த சந்தர்ப்பத்திலே சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டு போகுமே. ஒரு கால் அவர்கள் அச்சிராதி கமனத்தால் போகக்கூடிய வித்வான்கள், அதனால் அந்த வித்வான்களுக்குத்தான் சகல விதமான பாபங்களும் போயிடுறது புண்ணியமும் இருக்காது. அவர்கள் அஸ்லேஷ வினாசௌ தத்யபதேசாத்துன்னு பிரம்மசூத்திரத்தில் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு உத்தராதம்
பிராகமும் கிடையாது, பூர்வாகமும் கிடையாது என்று எல்லாம் போக அவர்கள் எப்படி எல்லாத்தையும் உதறிவிட்டு போவார்கள் கேட்டா, அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்னு சொல்லும்படியாக, அஸ்வம் குதிரையானது எப்படி தன்னுடைய வாழ் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி உதிர்ந்தால் எல்லாம், அதாவது ஆட்டினால் எல்லாம் உதிர்ந்து போய்விடுமோ, அதில் இருக்கக்கூடிய மலங்கள் அழுக்குகள், அதுபோல இவர்கள் தன்னுடைய பாப புண்ணியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி எம்பெருமான் பொறுத்தேன்னு சொல்லி அவர்கள் அங்கீகாரம் பண்ணி அவர்கள் ஒரு பாபமும் இல்லாதபடி ஆக்கி புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான் சொல்லும்படியாக, புண்ணியத்தையும் அவனிடத்திலேயே சமர்ப்பணமும் பண்ணி மத்யாஜி மாம் நமஸ்குருன்னு சொல்லும்படியாக அவனையே நமஸ்காரம் பண்ணும்படியாக இருந்து, அந்த அவன ஒரு கால் நமஸ்காரம் பண்ணினால் 10 அஸ்வமேத யாகத்துக்கு பலன் சமானம் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்றார். தன்னுடைய பீஷ்மஸ்தவராஜம் கடைசி மகாபாரதத்துல அவர் உயிர் மூச்சு போகிற காலத்துல சொல்றார், ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமஹ தசாஸ்வமேதாவபிருதேன துல்யஹா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்மா கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாயன்னு சொல்றார். ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனால சொல்லும் பொழுது என்ன சொல்றார், ஒரே ஒரு கிருஷ்ணத்தை பிரணாமம், கிருஷ்ணனுக்கு பிரணாமம் பண்ணிட்டோமானால் சரணாகதிங்கிற ஒரு விஷயத்தை மனசுல கொண்டு அவனே கதின் இருந்துட்டோமேயானால் உபாயத்துவ புத்தி இல்லாமல் செய்யணும். இதை பண்ணினால் எனக்கு வைகுண்டம் கிடைக்குங்கிற எண்ணத்தோட பண்ணா எதுவுமே பலிக்காது, அது எம்பெருமான் திருவுள்ளம் நோகும். அதனாலே உபாயத்துவ புத்தி இல்லாம அந்த எம்பெருமானே கதின் இருக்கிற பட்சத்துல என்ன சொல்றார், ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமஹ தச அஸ்வமேத அவபிருதேன, அஸ்வமேதம் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ணி பண்ணி 10 அஸ்வமேத யாகத்துக்கு பலன்டாது அப்படின்னு விட்டார். ஒரு கால் இத பெருமாளை நினைக்காம வேற எதையாவது புருஷார்த்தம் என சொர்க்கம் கிடைக்கணும் வேற எங்கேயாவது போகணுங்கிற ஆசையினாலே தசாஸ்வமேதி 10 அஸ்வமேதம் பண்றவனுக்கு கொஞ்ச நாள் அந்த சொர்க்க வாழ்க்கையோ எங்கேயோ இருந்துட்டு மறுபடியும் புனரேதி ஜென்மா மறுபடியும் ஜென்மந்தான் வாய்க்கும். ஆனா கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய, கிருஷ்ணனை பிரணாமம் பண்ணுவார்கள் ஒரு காலம் மறுபடியும் புனர்பர்மத்துக்கு இங்க மறுபடியும் இங்க வந்து பிறப்பதல் இல்லை, சாட்சாத் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே பகவான் தானே கீதையில சொல்றான், ஆ பிரம்ம புவனார் லோகாக புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தித கௌந்தேயா புனர்ஜென்மன வித்யதே, புன மறுபடியும் ஜென்மம்ங்கிறது கிடையாது அப்படின்னு பகவான் தானே சொல்லிக்கிறான் கீதையில. அதன்படி இந்த இடத்துல மரணமானால் எப்பொழுது கடைசி மூச்சு போகிறதோ வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் இந்த இடத்துல. அதனால் எம்பெருமானே தோழணும் மெய்யத்தே மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படிங்கிறதுனாலே எம்பெருமான் யாருக்கு மெய்யன் அப்படின்னு கேட்டா அவனையே தொழும் அவர்கள், அவனையும் தொழுதுண்டு வேற இடத்திலையும் போயிட்டு காலை வச்சால் அது தாசிக்கு சமானமான விஷயம் இல்லையா? அப்பேற்பட்ட அப்ப நமக்கு பதிவிரதா தர்மம்ங்கிறது குலைஞ்சு போயிடுறதே, எம்பெருவான் ஒருவனே கத்தின் இருக்கக்கூடிய விசேஷனம் ஆச்சு. அதனால மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், அவனையே விரும்பி அவனே கத்தின் இருந்து பரமைகாந்திகளாக இருந்து தொழுபவர்களுக்கு எம்பெருவான் மெய்யனாக ஆகிறான், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படிங்கிறார். பொய்யனாகும்னு சொன்னா ஏன் அவனுக்கு அவர்களுக்கு பொய்யனாகணும்னா, அகலில் அகலும் அவங்ககிட்ட நீ வேற எதையாவது பெத்துண்டு பலனை பெத்துண்டு போயிடுறியே தவிர நீ அகந்து போயிடுற, பெருமாட்ட வேண்டுவது உனக்கு இவ்வளவு அப்படின்னு இருந்தையானா உனக்கு பொய்யனா போயிடுறான். அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் உனத்துல வந்து செய்ய வேண்டிய காரியம் தான் என்ன இருக்கு, அதனால பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். அதனால செய்யில் வாழ யுகலும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்தலைப்பார்க்கு ஆகத்தலைப்பார்க்கற்கு அணியனே அணியன் சமீபத்தில் இருக்கக்கூடியவன் ஆகத்து அணைப்பார்க்கற்கு அப்படின்னாக்கா தங்கள் மனசுல ஊன்ற வைச்சுண்ட எம்பெருமானே கதி சௌரிராஜ பெருமாளே கதி அப்படிங்கிறவனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியவன் சமீபத்தில் உள்ளவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அணியன் அணியனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் பிணியும் சாரா பிறவிகளுத்தாலும் இந்த இடத்துல பிறவிங்கிறது ஒன்று இனிமே இருக்கவே இருக்கு, சம்சார பாதைங்கிறது இனிமே வரவே வராது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாரே. அதனால இப்பேறுபட்ட எம்பெருமான அடைவதை தவிர வேற என்ன கதி அப்படின்னு அந்த பேறுபட்ட விசேஷத்தை காட்டுகிறார். மேலும் இத திருமங்கை மன்னன் ஆச்சரியமா சாதிக்கிறார், 104 பாசுரங்களாலே சாதிச்சு அதோட மட்டிலும் நில்லாம தன்னுடைய சிறிய திருமடல் பெரிய திருமடல்லையும் அந்த திருநாம வைபவங்களை சொல்லி, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேராமறு திருத்தான் வெள்ளரையேவக்காவே
பேராளிதங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வன அரங்கம் கணமங்கைக்காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேர திருவழுந்தூர் சீரார் கணபுரம் திருக்கண்ணபுரத்தை எடுக்காம இருக்க மாட்டார். பல இடங்கள்லயும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் இவருக்கு வியாக்கியானம் சாதித்தரு நில பெருமாளாச்சே, அதனாலே முக்கியமாக அவனை எடுக்காம இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிறார்கள். அவருடைய அனுபவம் சில விஷயங்களை ஏதோ ஒரு சில பாசுரங்களை கொண்டு அனுபவிச்சு தலை கட்டலாம் நினைக்கிறேன். சில இலங்கு பொன்னாழி தென்படை கண்டொன் சங்கமென்கின்றாளால் மலை இலங்கு தோல் நான்கே மத்தவனுக்கெத்தே காணென்கின்றாளால் முலையிலங்கு பூம் பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் போலோ என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் முதல் பாட்டிலேயே. அதாவது திருத்தாயார் எம்பெருமான்கிட்ட ஆச்சரியமா அனுபவிக்கும்படியாக தன்னுடைய தலைவியை பத்தி சொல்றாள். எப்படியெல்லாம் இவ வாய் வருகிறாள் தெரியுமா? முதல்ல பஞ்சாயுதங்கள் உடைய எம்பெருமான் ஆரம்பமே சிலை இலங்கு பொன்னாழி தென்படை தண்டு ஒன்சங்கம் என்கின்றாளால் பஞ்சாயுதங்களையும் எடுத்து சாதிக்கிறாளே இவள். இல சிலையும் சொல்லும் பொழுதே சாரங்கிற வில் அது எடுக்கிறாள் அப்படிங்கிறத இருக்கிறது எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே இருக்கு. இலங்கு பொன்னாழ்னு சொல்லும்படியா அப்பேற்பட விளங்கி இருக்கக்கூடிய விரும்பத்தக்கதுமான திருவாழி ஆழ்வான் அதையும் கையில கொண்டு இருக்கிறார். தென்படைன்னு சொல்லும்படியாக வலிமை பொருந்திய வாழ்படைன்னு சொல்லும்படியான கதை அப்படிங்கறதையும் சொல்றார். தண்டுங்கிறது கதை, தென்படை அப்படிங்கிறது வாழ்படை, அதாவது தன்னுடைய நாந்தகம்ங்கிற கத்தி, ஒன் சங்கம் என்கின்ற அழகிய சங்கு, இதெல்லாம் இப்படிலாம் சொல்லிட்டு வரா சுவாமி. சங்குன்னு சொன்னாலே திருவாழி ஆழ்வான்னு சொன்னதா அர்த்தம் இல்லையா இது? ஆனா இந்த இடத்துல திருவாழினே சொல்லியிருக்கிறார். அதனால சாங்கம்ங்கிற வில்லு, திருவாழி ஆழ்வான், திருச்சங்கு, அப்பேறுபட்ட நாந்தகம்ங்கிற கத்தி, இடுப்புல இடுப்புல அப்பேறுபட்ட கத்தி, மேலும் கையில கதை என்று சங்கு சக்ரீச்ச நந்தகி என்றெல்லாம் சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் ஐந்து ஆயுதங்களையும் பஞ்சாயுதங்களையும் கொண்டவராக இருக்கிறார். இவர் பஞ்சாயுதத்தினுடைய அம்சமாக இராமானுசன் இருப்பதனாலே ராமானுசனை கொண்டவராக இருக்கலாம்னு சொல்லலாமோ? இதை ஒரு மகான் சாதிச்சார் ஆச்சரியமா. இதை கொள்ளலாம்னு தோன்றதே தவிர வியாக்கியானங்கள் அப்படி சொல்லப்படலை. ஆனா அவர் என்ன, பஞ்சாயுதத்தினுடைய அம்சமாக தோன்றியவர் ராமானுசன் என்று ராமானுசன் உத்தந்தாதை சொல்லியிருப்பதனாலே சக்ஷாத் எம்பெருமான் உடையவரை எப்பொழுதும் கையிலே கொண்டவராக இருக்கிறார்னு மகான் அவருடைய அபிப்பிராயத்தை தான் சொன்னார். அதை நான் எடுத்து காட்டுவதற்காக சொல்கிறேனே தவிர அது வியாக்கியானங்களில் இல்லை. அதனாலே அது எடுத்துக்கொள்ளலாமா என்பது அடியனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அதை சொன்னதை கோடிட்டு காட்டேன். இராமானுசனை உடையவராக இருந்தார் என்று தெரிகிறது. ஆள் அப்பேற்பட்டது என்னவோ ஆச்சரியமா இருக்கேன். மத்து மேலும் அவனுக்கு மலை இலங்கு தோல் நான்கு, அந்த பெருமானுக்கு அப்பேற்பட்ட மலை போல இருக்கக்கூடிய நான்கு திருத்தோள்கள் சுவாமி. அப்படி புஜம் உருண்டு திரண்டதாகிய புஜங்கள் எற்றே கான் எப்படி அழகா இருக்கு பாத்தியா அப்படின்ற அப்படின்னு சொல்றா. முலை இலங்கு பூ பயலை சொல்லும்படியாக முலையில் விளங்குகின்ற அழகிய பசல நிறமானது என மெலிந்த தேகத்தோட போயிட்டா எம்பெருமான் வந்து சம்சலேஷம் பண்ணும் பொழுது உடல் பருக்குகிறது. அவன் விசலேஷத்திலே விரக தாபம் மேலே ஓங்கி பசல நிறம் மாறுவர் பச்சை நிறம் போல ஆயிடுறாள். ஆனா அந்த நிறம் தான் முன்போட சொல்லும்படியாக முன்னே சென்று வழிகாட்ட அப்படி போல அன்புவோடு இருக்கின்றாள். அன்பு பின் செல்ல பெற்றா இருக்கிறாள் அவளுக்கு அன்புன்னு சொல்லும்படியாக ஆச்சரியமான பக்தி. ஆக ஞானம் பக்தி, ஞானம் கனிந்த நலம்னு நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற நம்மாழ்வாருக்கு சொல்லும் பொழுதே மயர்வர மதி நலம்னார். மதினா ஞானம், நலம் என்றால் பக்தி, இரண்டும் ஞானம் கனிந்த நலம் சொல்றோம் இல்லையா, அது போல இந்த இடத்துல இவருக்கு அப்பேறுபட்ட பக்தி தலையோங்கி நிற்க அன்பு பின் செல்ல பெற்றிருக்கிறாள் அப்படிங்கிறார். கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ, கலையிலங்கு மொழி சாஸ்திராபியாசம் பண்ணின மகான்கள் அதிகமாக சூழ்ந்திருக்க பெற்ற திருக்கண்ணபுர திவ்யதேசம், அந்த வாழ்கின்ற திருக்கண்ணபுரத்தில் எழுந்துள்ளிருக்கிற சௌரிதாஜ பெருமாளே சேவிக்க பெற்றாள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனுடைய திருமேனி எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு காட்டுறாள் இந்த இடத்துல. அதுக்கு சொல்றாள், செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிகைக்க சென்கின்றாளால் அவ்வரத்த வடியினையும் அங்கைகளும் பங்கயமே என்கின்றாளால் மை வளர்க்கும் மணியுருவம் மரதகமோ மழமுகிலோ என்கின்ற
ஆளால் கை வளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் ஹொலோ அப்படின்னாரு. சிவந்த செம்ன சிவந்ததாகிய சிவந்த அதோட செவ்வ அறத்த சிறந்ததாக இருக்கக்கூடிய உடுக்கப்பட்ட ஆடை பீதாம்பரம்னு சொல்லும்படியான ஆச்சரியமான செவ்வாடை அப்பேர் சிவந்ததாக இருக்கும். அந்த அந்த பீதாம்பரம் மஞ்சளும் சிவப்பும் கலந்தா எப்படி ஆச்சரியமா இருக்கும்? அப்ப அது மாம்பழ வர்ணமா இருக்கணும் இல்லையா? அத போல செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிகை கச்சு. சிவலிங்கம் உத்தரியம், கச்சுனா இந்த இடத்துல உத்தரியம். அதனால அந்த பீதாம்பரத்து மேல ஒப்பற்ற சிவலிகை கச்சு என்று சொல்லும்படியாக சாத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாளாம் இவள். அப்படி தாயார் அங்க பெருமாட்ட விண்ணப்பிக்கிறாள், அவ்வரத்த வடியினையும் அங்கைகளும் பங்கயமே என்கின்றாள். அப்படிப்பட்ட சிறந்த உபய பாதங்கள், வேற பாதங்களை சொல்லல, அந்த உபய பாதங்கள் அழகிய திருக்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா தாமரப்பூ போல இருக்கு சுவாமி அப்படின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினைகள் அரவிந்தம் அடியமகுதேன்னு சொன்னாரே மைவண்ணன் அருங்குஞ்சு பாசுரத்தை திருமங்கை மன்னனே தானே. அவர் இங்க சொல்றார், அழகிய திருக்கைகள் அவருடைய உபயபாதங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா தாமரை பூ போல இருக்கு சுவாமி அப்படின்னு அவருடைய திருமேனிய வர்ணனை கொடுக்கிறார். இங்க எம்பெருமானுடைய கண் எப்படி இருக்குன்னு கேட்டா பருபருவருன்னு அலைகின்ற வழிகள், குழைகின்ற கண்ணம், மந்தகாச வதனம், முத்து போன்ற வரிசைப்பற்கள், கொவை பழம் போன்ற சிவந்த உதடு, இதெல்லாம் சேர்ந்து இருக்குங்கிறதால மை வளர்க்கும் மணி உருவங்கிற நீல மிகுதியாக தோற்றுவிக்கிற நீலமணி போன்ற திருமேனி. இது மரதகமான்னு சொல்லட்டுமா, அந்த மரதகமணின்னு சொல்லட்டுமா, அல்லது மழை மயிலா காலமேகம் தான் இப்படி வந்து கொடுத்தோம்னு சொல்லட்டுமா? ஏன்னா காலமேகம் அப்படிங்கிறது மழையை பொழியும். இந்த சௌரிராஜ பெருமாளாகிய காலமேகம் கருண மழையை பொழியுமே, அதனாலே காலமேகம்னு சொல்லட்டுமா? ஆஹா அப்படின்னு சொல்றாள் இவள். ஆஹா என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! கை வளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களும் சொல்லும்படியாக தமது கைகளாலே ஒப்பப்படி அக்னி உடையவரான அந்தலர்கள் வாழ்கின்ற அந்த எம்பெருமானை கண்டாள் ஹொலோ என்றெல்லாம் ஆச்சரியமா சாதிக்கிறார் இவ்விடத்தில். அந்த எம்பெருமான் தான் தனக்கு திருவெட்டெழுத்தினுடைய உபன்யாசங்களை சாதிச்சார் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தெரிஞ்சா கூட எனக்கு உன்னுடைய திருமந்திரத்தினுடைய மந்திரராஜம் சொல்லும்படியான திருமந்திரத்தினுடைய விசேஷங்கள் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை சுவாமின்னு, எனக்கு நீ என்ன சாதிச்சாலும் உன்னை காட்டிலும் உன் அடியார்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி கண்ணபுரத்தை காற்றாளாம் எப்படின்னா, நீ நிலா முற்றத்து நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ நன்னு நன்னு நரையூரற்கே. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க, பாணனார் திண்ணம் இருக்க அப்படின்னார். இங்க பாணனார்ங்கிறது யாருன்னா சேர்ப்பிப்பார், சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்று இது குரு சப்ரமச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் அப்படின்ற ஆச்சாரியகிருதைய வியாக்கியானப்படி பார்க்கும் பொழுது இப்பேறுபட்ட சேர்ப்பிப்பார் ஆச்சாரியனை தான் காட்டுகள் பாணனார் அப்படிங்கிறது இங்க ஆச்சாரியனை சொல்லும்படியாக பாணனார் திண்ணம் இருக்க ஆச்சாரிய பெருமக்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் ஆச்சு. அதனால இப்ப எம்பெருமானே லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு சொல்லும்படியாக அவனே அந்த எம்பெருமானே ஆச்சாரியனாக வந்து திருமங்கை மன்னனுக்கு ஆச்சரியமான விஷயங்களை காட்டி கொடுத்துட்டார். அதனால இப்ப என்ன பண்றாள், நீ நிலா முற்றம், நிலா முற்றம் சொன்னா இப்ப நாம சொல்லக்கூடியது மொட்டை மாடின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதை வந்து நிலா முற்றம் அப்படின்னு. இதுக்கு சமஸ்கிருதத்துல வடமொழி சொற்கள்ல அடிக்கடி பார்க்கலாம், மகாபாரதத்துல அடிக்கடி வரும். விராட தேசத்துல ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்த பொழுது அடிக்கடி பிரஜா பிரசாத மாருகிய நரசர்வாணி பசியத்தின்னு அங்க ஆர்ஷ்டிசேனர் ரிஷி ஒரு வருஷ காலம் அங்க யுதிஷ்டிரருக்கு எல்லோரும் தூங்கின பிறகு அந்த நிலாமுற்றம்னு தமிழ்ல சொல்லும்படியான மொட்டமாடி, அதாவது கொச்சையா சொல்லமான மொட்டமாடி பிரஜா பிரசாதம் ஆருகிய எங்களுடைய ஞானாச்சாரியனா இருக்கக்கூடிய காஞ்சி மகான் பிரதிபாதி பயங்கர மண்ணங்கராச்சாரியார் சுவாமி அவருடைய தென்னண்ட மாட வீதியில அவருடைய கிரகத்துக்கு முதல் முதல்ல மாடியை கட்டிட்டு அதுக்கு பிரஜா பிரசாதம் தான் பெயரை வச்சிருந்தார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பிரஜா பிரசாதம், அதாவது அது பிரஜா பிரசாதம்னா மாடி நீனில் நிலாமுற்றம், அதாவது அந்த இடத்துல ஏறிட்டோம்னா சகல விஷயமும் தெரியும், அந்த ஊர் பூரா தெரியும், நிலாமுற்றம்னு பெயர். நிலாவே தெரியக்கூடிய ஸ்தானம், கீழே இருந்து ஏதாவது மரங்கள் மறைச்சாலும் மறைக்கலாம், ஆனா நிலாமுற்றத்துக்கு போயிட்டா மொட்டை மாடிங்கிற இடத்துக்கு போயிட்டா எல்லாம் ஊரே தெரியும் இல்லையா, அதனால இதுக்கு நிலாமுற்றம் அப்படின்னு பெயர். அந்த நீ நிலாமுற்றத்து நின்று இவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று தாயார்கள்லாம் அழைச்சி தோழிகள்லாம் அழைச்சி பாரு எப்படி தெரியுது, காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். திருக்கண்ணபுரம் தெரியுது பாது, திருக்குறையலூர்ல அவதாரம் பண்ணின திருமங்கை மன்னன்
சிவபெருமான் அவருடைய நிலாமுற்றத்துக்கு எழுந்தருளியிருந்து அங்கிருந்து திருக்கண்ணபுரத்தை காட்டுறாராமே அத்தியாச்சரியமா. அதனாலே காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். இப்ப சேர்த்து வைக்கிறது யாரு? பாணனார் திண்ணமிருக்க இனி இவள் நாணுமோ. நன்று நன்று. நரையூருக்கு நரையூர் எம்பெருமானையும் இந்த இடத்திலே ஒரு மங்களா சாசனம் செய்கிறாள் என்றால் தாத்பரியம் பாருங்க. ஒரே சந்தர்ப்பத்திலே உபதேசம் பண்ணின பெருமாள் திருநரையூர் பெருமாள், உபாக்கியான ஆச்சரியமான விசேஷமான உபன்யாசங்கள் காலக்ஷேபாதிசயங்கள் தந்தருளின பெருமாள் கண்ணபுரத்து எம்பெருமான், இரண்டு எம்பெருமான்களையும் ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரே பாசுரத்தின் மூலமாக இப்படி ஒரு ஆச்சரியமான மங்களா சாசனம் இப்படி வியாக்கியானம் சாதிச்சாரே சௌரிராஜ பெருமாள், அதாவது கண்ணபுரத்து எம்பெருமான். அவனை பத்தி சொல்லும் போது மத்துமோ தெய்வமுளதென்று இருப்பாரோடு உன்னடியார்க்கடிமை மத்தெல்லாம் பேசினும் நின் திருவெட்டெழுத்தங் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே. எட்டாம் பத்து கடைசி பத்தாம் பதிகத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மற்றுமோர் தெய்வமுளதென்று இருப்பாரோடு உற்றிலேன். வேற தெய்வம் அப்படின்னு கொண்டாடுவர்களேயானால் அவர்கள் எங்களுக்கு முக்கியமே இல்லை, அவர்கள் வைஷ்ணவர்களே இல்லை. ஏகாந்திகள்லையும் பர சில பேர் என்ன பண்ணுவோம், எம்பெருமான்கிட்ட எதையாவது பிரார்த்தனை பண்ணிடுவார்கள். பரமை காந்திகளா இருக்கணுமே, எதையும் எம்பெருமான்கிட்ட எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லாம எதையும் எம்பெருமானிடத்தை கை கொள்ளாமல் அவனுடைய திருவடியே கதின்னு சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய பரமை காந்திகள் இருக்கிறார்களே, அவர்களை தவிர வேற ஏதாவது தெய்வம் இருக்குன்னு யாராவது சொல்லிட்டு போனால் அவர்களோடு உற்றிலேன். அவர்கள் எங்களுக்கு தேவையே இல்லை சுவாமி, அவளால ஆக வேண்டியது நமக்கு என்ன இருக்கு? அதனால அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டா, உற்றதும் உன் அடியார்க்கடிமை அமரநாதிபிரான் திருப்பாணாழ்வார். உடனே அடுத்த பதத்திலேயே முதல் பதம் முதல் வாக்கியத்திலேயே ரெண்டு பதமா பிரிச்சோம்னா அமலநாதிபிரான் எம்பெருமானுடைய பெருமையை சொல்ல வந்தவர் உடனே என்ன சொல்றார், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அப்ப அடியார்கள் மூலமாகத்தான் எம்பெருமான சேர வேணுமே தவிர நேர நம்ம போனோமானா அப்பேற்பட்ட எம்பெருமான் நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் நம்முடைய பாபங்களை கண்டு சீற்றம் பிறந்தால் சமிப்பது இவளுக்காக அதாவது பிராட்டிக்காக. இது வந்து துவயத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆனா குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் அது எம்பெருமான்ட்ட சீற்றம் பிறந்துடும். நம்ம பாபங்களை கண்டு பாபி வந்தாம் பாத்தியா பேடி பயல் இப்போ வந்தான் பாத்தியா நம்மளை நோக்கி அவனுக்கு வேணும்னா வரான் இல்லனா இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா, அது போல எம்பெருமான் நினைக்க கூடும். சுவாதந்திரியம் இருக்கிறதுனால அந்த சுவாதந்திரியம் மட்டும் இல்ல, அந்த எம்பெருமான் பாபிகளை எடுத்துக்கணும் என்ன அவசியம்? அப்ப பாபம் கழிஞ்ச பிறகுதானே எம்பெருமான் போக முடியும். ஆனா இந்த பாபம் கழிவதற்கு ஒரு பெரிய உபாயம் என்னன்னு கேட்டா, ஒன்று பிராட்டி மூலமாக சேர்ந்துட வேணும். பிராட்டியை புருஷகார பூதைன்னு சொல்லுவார்கள். புருஷகாரம் பண்ணக்கூடியவர்கள் தான் ஆச்சாரிய பெருமக்கள் இல்லையா, அதாவது கடக கிருத்தியம் பண்றது, அதாவது சேத்தனனை எம்பெருமானுடைய சேர்த்து வைக்கக்கூடிய காரியம் கடக கிருத்தியம்னு பெயர். அதை செய்யக்கூடியவர்கள் மகான்கள் யாரு, ஆச்சாரியர்கள். இவ பிராட்டி புருஷகாரம்னு என்ன அர்த்தம், புருஷன் செய்ய வேண்டியதை அவனுக்கு அறிவிப்பது. என்னன்னு கேட்ட இந்த சேத்தனனை சேர்த்துக் கொள்ள வேணும், அவனுக்கு மோட்சம் தந்தருள வேணும் என்றெல்லாம் திருவடி கைங்கரியம் தந்தருள வேணும்னா பிராட்டி புருஷகாரமாக இருக்கிறாள், புருஷகார பூதைன்னு பெயர் அவளுக்கு. அதே காரியத்தை தான் ஆச்சாரியன் செய்கிறார். அதனால அந்த ஆச்சாரியன் இருக்கிறதுனாலே பாகவதோத்தமர்களும் ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் எம்பெருமானை அடைய முடியும்ங்கிறதுனாலே உற்றதும் உன் அடியார் கடிமை. அப்ப என்னத்தான் பேசட்டும், திருவெட்டெழுத்தம் கத்திருக்கட்டும், மற்றெல்லாம் பேசினும் நின் திருவெட்டெழுத்தம் கற்று நான் கண்ணபுரத்து அம்மானே. ஏ எம்பெருமானே, நான் எவ்வளவும் கத்து நான் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. கடைசியில் அங்க கொண்டு பாகவத சேஷத்துல கொண்டு சேர்த்துட்டார். பகவத் சேஷத்தினுடைய எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம் அப்படின்னா பகவான பூஜிக்கிறதுனுடைய எல்லை நிலம் பாகவதோத்தமர்களை பூஜிப்பது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அதனால இப்பேற்பட்ட பாகவதத்தினுடைய எல்லை நிலமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அடைவதுதான் கதி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். திருமந்திரத்துல எந்த சொல்லுல பாகவத சேஷத்துவம் காண கிடக்கிறது அப்படின்னு இப்ப பார்க்கணும். ஏன்னா திருமந்திரத்தை விஷயத்துல தானே சொல்றாரு இங்க சௌரிராஜ பெருமாள் விஷயத்துல. அதனால அகங்காரம் மமகாரம் நீங்க பெற்று பகவத் சேஷத்துவம் உள்ளபடி பிரகாசிக்கிற நமஸ்ல நமசப்தத்துல அந்த பாகவத சேஷத்தினுடைய எல்லை நிலமான பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலமான பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது அனுசந்திக்கப்பட வேணும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதாவது இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய பிரணவத்துக்கு உள்ளீடான அகாரத்திலே தோற்றுகிறது. அகாரத்திலேதான் சேஷத்துவம் காட்டப்படுறது இல்லையா. எம்பெருமானுக்கே அதாவது ஆய சப்தம் அங்க மறைஞ்சிருக்கு. நாராயணாயன்னு சொல்றது ஆ
என்ற எழுத்திலே இருக்கிறதுனாலே அங்க சேஷத்துவமும் தெரிகிறது. அது பகவத் சேஷத்துவம்னு காட்டப்படுறது. எப்பொழுது மகாரத்தன் மகாரமாகிய சேதன் அடைகிறானோ அவனுக்கு மமகாரங்கள்லாம் நீங்க பெற்று அவன் பாகவத சேஷத்துவம் அடைந்தால் ஒழிய வேறு கதி இல்லைங்கிறதுனாலே பகவத் சேஷத்தினுடைய எல்லை நிலமான பாகவத சேஷத்துவமும் அங்கேயே காட்டப்பட்டது அப்படிங்கிறதுனாலே ஊற்றதும் உன் அடியார்க்கடிமை என்று சொல்லும்படியாக அத்தியாச்சரியமாக இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளே இப்படியெல்லாம் திருமங்கை மன்னனும் அனுபவிக்கிறார் என்பதாக தெரிகிறது. அதனாலே இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அடைய வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உடனே இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து எம்பெருமான் அப்படி அனுபவிக்கும் பொழுது திருவாய் மலர்ந்தருளி அந்த எம்பெருமான் நமக்கும் ஒரு கால் பக்தியின் மேலீட்டினாலே உபதேசம் செய்யவும் கூடும். ஆழ்வார்களுக்கு கூடிய அந்த பரபக்தி பரஞான பரமபக்தி தலைக்கெடுக்கும் பொழுது நமக்கும் பெருமாள் ஒரு கால் பேசுவர் எம்பெருமான். பேச வேணுங்கிற ஆசையோட பெருமாள்கிட்ட கிட்டும் பொழுது அவர் பேசியே தீர்வர். கண்டிப்பாக அந்த பக்தியை ஏற்றுக்கொண்டு நமக்கும் ஒரு கால் அந்த உபதேசம் செய்யலாம். கண்ணபுரன் ஆகியோடு இருக்கக்கூடிய நீலமேக பெருமாள் உள்ளே மூலவர் விக்கிரகமாக எழுந்துள்ள இருக்கிறார். அதோடு இல்லாம உற்சவராக ஆச்சரியமாக சௌரிராஜ பெருமாள் அப்பேர் திரு குழல் கற்றையோட திருவபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கீழை வீடுன்னு சொல்லும்படியாக திருக்கண்ணபுரத்திலே நாம் அடைகிற பட்சத்திலே எம்பெருமான் நம்மை சாட்சாத்தாக ரட்சித்தே தீருவன். அது நம்மாழ்வாரும் சொல்றார், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அவன் சரண்யனாக இருக்கிறான். நாம் சரணாகதி பண்றோம். நாம் அப்பேறுபட்ட எம்பெருமான் பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து ஒரு மிதுனம் சரண்யர்கள் நாம் சரணாகதி பண்றோம் அப்படின்னும் பொழுது அகிஞ்சனகா அனன்யகதிகி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே என்று சொல்லும்படியாக ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யா த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்தேன்னு ஆச்சரியமா சாதிக்கிறார் ஆளவந்தார். அதாவது நான் தர்மத்தினுடைய ஒரு நிஷ்டை உடையவனாக இல்லை, எனக்கு தர்மமே தெரியலே. ஆளவந்தார் சொல்லலாமா இந்த வார்த்தையே? ஆனால் நமக்கெல்லாம் அது வார்த்தையாக இருக்கு. அதனால ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி, என் ஆத்மாவை உள்ளத உள்ளபடி தேவரையும் உள்ளத உள்ளபடி அறிந்து கொள்ளவில்லையே. நச்சாத்மவேதி ந பக்திமான் தொச்சரண, ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சு, அந்த பக்தி அடைய எனக்கு இல்லையே. ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே, உன் திருவடிகளிலே அனன்ய பக்தி இருக்கணுமே, அது இல்லையே. காரணம் அகிஞ்சனஹா, எனக்கு கிஞ்சனேன்னு ஒன்னு இருந்தாக்கா நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். அகிஞ்சனஹா அனன்ய கதிகி, பிரபன்ன பரித்ராணத்திலே புலலோகாச்சார சொல்லும் பொழுது பிரபன்னனுக்கு ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வமும் வேணும் அப்படின்னு சாதிச்சிருக்கிறார். இது பிரபன்ன பரித்ராணம்ங்கிற கிரந்தத்திலே ஆச்சரியமா அஷ்டாதச ரகசியத்திலே பிரபன்ன பரித்ராணம். அதுபோல இந்த இடத்துல அகிஞ்சனஹா அனன்ய கதிகி சரண்யா, அப்பேறுபட்ட சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும் பிரதிசம்பந்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே சரண்யா, நான் என்ன பண்றேன், தொற்பாத மூலம் சரணம் பிரபத்யே, உன் திருவடியையே அடைகிறேன். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம்னு நம்மாழ்வார் சாதிச்ச பிரகாரம் அடியேன் தேவரீருடைய திருவடியை அடைகிறேன்னு சாதிக்கிறார். இப்பேற்பட்ட சௌரிராஜ பெருமாளை திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருள் இருந்திருக்கக்கூடிய பெருமாளை நாமும் அனுபவிப்போமாக. குலசேகர் யார் யாருக்கு அந்த எம்பெருமான் எப்படி எப்படி நினைக்கிறார்களோ அதன்படி அவர் காட்சி கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது எப்படி பிரமாணமாக தெரிகிறது? குலசேகராழ்வார் சௌரிராஜ பெருமாள்னு தெரியும், திருக்கண்ணபுரம் பேரை மாத்தாம பாடும்பொழுது ஆனா இராகவனே தாலேலோன்னு அவருடைய அனன்ய பேரோட அச்சஞ்சலமான பக்தி அவருக்கு ராகவனாகவே காட்சி கொடுத்தாராம் எம்பெருமான். அதனாலே அப்பேற்பட்ட பெருமானை அடைந்து நாமும் உய்வோமாக. இப்பேற்பட்ட திவ்யதேச மகாத்மிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ எதிகுரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அவர் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர், இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்திலே எவ்வளவோ விஷயங்களை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். எவ்வளவோ உபன்யாசங்களை சமீபத்தில் கூட ஆச்சாரிய ஹிருதயம் என்ன, திருநந்தாண்டகம் என்னன்னு போல பல விஷயங்கள் அவர் எடுத்துக்கொண்டு எல்லோ மகான்களையும் கொண்டு எல்லோரையும் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்து கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட மங்களாசாசனம் அவருடைய திருவடிகளுக்கே நாம் செய்ய வேண்டியது என்று அடியேன் ஆசைப்பட்டு எதிகுரி எதிராஜ நாராயண ராமானு
விஜய சுவாமி திருவடிகளுக்கு பலகாலம் மங்களா சாசனங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு காப்பு சாத்தி, இதை போல இன்னும் எத்தனை மகான்களை கொண்டு இந்த 108 விஷயங்களையும் அபிமான ஸ்தலங்களையும் பேறுபட்ட விசேஷங்களை எல்லாம் கேட்கும்படியான பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுக்கும்படியாக செய்கிற அந்த சுவாமிக்கு திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. அடியேன் தாசானு தாசன் விஜ்ஞாபனம் எதித மத்தியது மாமகீனம் அங்கீ குருஸ்வயதி ராஜதயாம் புராஷேயோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதச்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி திமத்வா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம்.